வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஷ்யூ ட்ராவல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உலக பொதுமுறையான திருக்குறளில் 131வது அதிகாரத்தில் உள்ள புலவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். குறள் 1, புல்லாதிரா அப்புலத்தை அவரூரும் அல்லாழ்நோய் காணகம் சிறிது. மு வரதராசரின் உரை. ஊடும்போது அவர் அடைகின்ற துன்ப நோயை சிறிது காண்போம், அதற்காக அவரை தழுவாமலிருந்து பிணங்குவாயாக. சாலமன் பாபையாவின் உரை. நாம் ஊடும்போது அவருடைய அடையும் காதல் வேதனையும் நாமும் கொஞ்சம் பார்க்கலாம், அதனால் அவரை தழுவுவதே ஊடல் செய். கலைஞரின் உரை. ஊடல் கொள்வதால் அவர் துன்ப நோயினால் துடிப்பதை சிறிது நேரம் காண்பதற்கு அவரை தழுவிட தயங்கி பிணங்குவாயாக. குறள் 2, உப்பமை தற்றல் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல். மு வரதராசரின் உரை. உப்பு உணவில் அளவோடு அமைந்திருப்பதை போன்றது ஊடல். ஊடலை அளவு கடந்து நீட்டித்தல் அந்த உப்பு சிறிதளவு மிகுதியாக இருப்பதை போன்றது. சாலமன் பாப்பையாவின் உரை. உணவின் அளவிற்கு ஏற்ப உப்பின் அளவு அமைவதை போல் கல்வி இன்பத்திற்கு வேண்டும் அளவிற்கு ஏற்ப உடல் அமையட்டும். அதை அளவு கடந்தும் கொஞ்சம் நீட்டினாலும் உப்பின் அளவகை கூடுவதே போலாகும். கலைஞரின் உரை. ஊடலுக்கும் கூடலுக்கும் இடையில் உள்ள காலம் உணவில் இடும் உப்பு போல் ஓரளவுடன் இருக்க வேண்டும். அந்த கால அளவு நீடித்தால் உணவில் உப்பு மிகுதியானதற்கு ஒப்பாக ஆகிவிடும். குறள் 3, அளந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரே புல்லாவிடல். மு வரதராசரின் உரை. தம்மோடு பிணங்கியவரை ஊடல் உணர்த்தி தழுவாமல் விடுதல் துன்பத்தால் வருந்தியவரை மேலும் துன்ப நோய் செய்து வரத்தினார் போன்றது. சாலமன் பாப்பையாவின் உரை. தன்னுடன் ஊடல் கொண்ட மனைவியின் ஊடலை நீக்கி கூடாமல் போவது ஏற்கனவே துன்பப்பட்டவர்களுக்கு மேலும் அதிக துன்பத்தை கொடுத்தது போலாம். கலைஞரின் உரை. ஊடல் கொண்டவரின் ஊடல் நீக்கி தழுவாமல் விடுதல் என்பது ஏற்கனவே துன்பத்தால் வருந்துவரை மேலும் துன்ப நோய்க்கு ஆளாகி வருந்துவதாகும். குறள் 4, ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதலறிந்தற்று. மு வரதராசரின் உரை. பிணங்கியவரை உடலுணர்த்தி அன்பு செய்யாமல் இருத்தல் முன்னமே வாடியுள்ள கொடியை அதன் அடியிலேயே அறுத்தல் போன்றது. சாலமன் பாப்பையாவின் உரை. தன்னுடன் உடல் கொண்ட மனைவிக்கு அவள் ஊடலை தெளிவுபடுத்தி அவளுடன் கூடாமல் போவது முன்பே நீர் இல்லாமல் வாடிய கொடியை அடியோடு அறுத்தது போலாம். கலைஞரின் உரை. ஊடல் புரிந்து பிணங்கியிருப்பவரிடம் அன்பு செலுத்திடாமல் விலகியே இருப்பேன். அது ஏற்கனவே வாடியுள்ள கொடியை அதன் அடிப்பாகத்தில் அறுப்பது போன்றதாகும். குறள் 5, நலத்தகை நல்லவர் கேயர் புலத்தகை பூவணன் கண்ணார் அகத்து. மு வரதராசரின் உரை. நல்ல பண்புகள் அமைந்த நல்ல ஆடவருக்கு அழகு மலர் போன்ற கண்களை உடைய மகளிரின் நெஞ்சும் விளையும் ஊடலின் சிறப்பே ஆகும். சாலமன் பாப்பையாவின் உரை. நல்ல குணங்களால் உயர்ந்தவருக்கு அழகு தருவது பூ போன்ற கண்ணை உடைய மனைவியின் மனத்தையே நடக்கும் ஊடலின் மிகுதியே. கலைஞரின் உரை. மலர்விழி மகளிர் நெஞ்சில் விளையும் ஊடலே பண்பார்ந்த நல்ல காதலருக்கு அழகு சேர்க்கும். குறள் 6, துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று. மு வரதராசன் உரை. பெரும் பிணங்கும் சிறு பிணங்கும் இல்லாவிட்டால் காமம் மிகப்பெரிய பழுத்த பழமாகும், முற்றாத இளங்காயும் போல் பயன்படாததாகும். சாலமன் பாப்பையாவின் உரை. வளர்ந்த ஊடலாகிய துணியும் இளம் ஊடலாகிய புலவியும் இல்லாது போய்விட்டால் காதல் நிறைந்த இல்லறம் முதிர்ந்த பழமும் இளங்காயும் போல் ஆகிவிடும்.
கலைஞரின் உரை. பெரும் பிணக்கும் சிறு பிணக்கும் ஏற்பட்டு இன்பம் தரும் காதல் வாழ்க்கை அமையாவிட்டால் அது முற்றி பழுத்து அழுகிய பழம் போலவும் முற்றாத இளம் பிஞ்சை போலவும் பயனற்றதாகவும் இருக்கும். குறள் 7. ஊடலின் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது நீடுவ தன்றுகோள் என்று. மு. வரதராசரின் உரை. கூடியிருக்கும் இன்பம் இனிமேல் நீட்டிக்காதோ என்று ஏங்கி எண்ணுவதால் ஊடியிருத்தலினும் காதலருக்கு ஒரு வகை துன்பம் இருக்கின்றது. சாலமன் பாப்பையாவின் உரை. இனி கல்வி நீளுமோ நீளாதோ என்று எண்ணுவதால் இன்பத்திற்கு இன்றியமையாத ஊடலிலும் ஒரு துன்பம் உண்டு. கலைஞரின் உரை. கூடி மயங்கி கழித்திருக்கும் இன்பமான காலத்தின் அளவு குறைந்து விடுமோ என்று எண்ணுவதால் ஊடலிலும் ஒரு வகை துன்பம் காதலருக்கு உண்டு. குறள் 8. நோதல் எவன்மற்று நொந்தாரென்ற தெரியும் காதலர் இல்லா வழி. மு. வரதராசரின் உரை. நம்மால் இவர் வருந்தினார் என்று அந்த வருத்தத்தை அறிகின்ற காதலர் இல்லாத போது வருந்துவதால் பயன் என்ன? சாலமன் பாப்பையாவின் உரை. அவர் நமக்காக வருந்தினார் என்று அவ்வருத்தத்தை அறியும் அன்பரை பெறாத போது அவர் வருந்துவதால் என்ன பயன்? கலைஞரின் உரை. நம்மை நினைத்ததல்லவா வருந்துகிறவர் என்பதை உணர்த்திடும் காதலர் இல்லாத போது வருந்துவதால் என்ன பயன்? குறள் 9. நீரும் நிழல தினியும் புலவியும் வீழினர் கண்ணே இனிது. மு. வரதராசன் உரை. நீரும் நிழலை அடுத்திருப்பதே இனிமையானது, அதுபோல் ஊடலும் அன்பும் செலுத்துவோரிடத்தில் கொள்வதே இன்பமானது. சாலமன் பாப்பையாவின் உரை. நீரும் கூட வேலுக்கு கீழ் இராமல் நிழலுக்கு கீழ் இருப்பது இனிமை, ஊடலும் அன்புள்ளவரிடம் மட்டுமே இனிமையானது. கலைஞரின் உரை. நிழலுக்கு அருகில் உள்ள நீர்தான் குளிர்ந்த இனிமையாக இருக்கும், அதுபோல் அன்புள்ளவர்களிடம் கொள்ளும் ஊடல் தான் இன்பமானதாக இருக்கும். குறள் 10. ஊடல் உணங்க விடுவாரோ டென்னெஞ்சும் கூடுவோம் என்பதவா. மு. வரதராசரின் உரை. ஊடல் கொண்டபோது உணர்த்தி மகிழ்விக்காமல் வாட விடுகின்றவரோடு என் நெஞ்சம் கூடியிருப்போம் என்று முயல்வதற்கும் காரணம் அதன் ஆசையே. சாலமன் பாப்பையாவின் உரை. ஊடி என் நெஞ்சை வாட வீட்டிருப்பவனோடும் கூடுவோம் என்று நெஞ்சு முயல்வதற்கும் காரணம் ஆசையோ. கலைஞரின் உரை. ஊடலை தணிக்காமல் வாடவிட்டு வேடிக்கை பார்ப்பவருடன் கூடியிருப்போம் என்று என் நெஞ்சம் துடிப்பதற்கு முன் அடங்காத ஆசையே காரணமாகும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை எல்லோரும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்கள். குறை இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்கள், நிறை இருந்தால் அடுத்தவங்கள்ட்ட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.